அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும் பிஇ கல்லூரிகளாக இருக்கட்டும் அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளாக இருக்கட்டும் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு யூஜிசி அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே வீடியோ ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்டர்மீடியேட் இயர்னு சொல்லக்கூடிய முதலாம் இரண்டாம் மூன்றாம் ஆண்டு இன்ஜினியரிங்கில் முதலாம் இரண்டாம் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்ததுன்னா தேர்வுகள் ரத்து என்ன அறிவிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம்க்கு தேர்வுக்கு பணம் கட்டியவர்கள் அனைவரும் பாஸ் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டு இருந்தாங்க ஸோ இதனால பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் இயர்ல படிக்கிற எல்லாருமே மிக சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனால் இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இறுதி ஆண்டு மாணவர்கள் அது எல்லா கல்லூரியிலும் பிஎட் கல்லூரியாக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இயலக்கூடிய இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் யூஜிசி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க சோ உச்சநீதி நீதிமன்றம் கூட இந்தக்கான தடையை வந்து விதிக்கல தேர்வு கண்டிப்பாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த யூஜிசி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் இன்டர்மீடியட் இயருக்கு நீங்க எப்படி வேணாலும் மார்க் போட்டுக்கோங்க ஆனால் பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நீங்க எக்ஸாம் வைத்தே ஆகணும் அதுல எந்த ஒரு கல்லூரிக்கோ மாநிலத்திற்கோ தளர்வுகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சில மாநிலங்களில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்டுக்குரிய மாணவர்களுக்கு வந்து தேர்ச்சி அழிவு அறிவித்ததாக அறிவிச்சிருந்தாங்க இப்ப வாபஸ் வாங்கிட்டாங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தேர்வு நடத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி யூஜிசி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க என்ன என்ன அப்படின்னு சொன்னா செப்டம்பர் முப்பதுக்குள்ளே அதாவது இந்த மாத இறுதிக்குள்ள அனைத்து தேர்வுகளும் நடத்தப்பட்டு அதற்கான மதிப்பெண்கள் அடுத்த மாதம் வெளியிடப்படணும் அப்படின்னு சொல்லி அதாவது அடுத்த மாதம் பதினைந்து இருபதுக்குள்ள ரிசல்ட் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உடனே பேப்பரை திருத்தி ரிசல்ட் வெளியும் ஏன்னா மாணவர்களுடைய உயர்கல்விக்கு போறதுல தடைகள் இருக்கிறதா ஸோ சொல்லியிருக்காங்க தேர்வுகள் வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓரிரு நாட்களில் தேர்வு அட்டனை வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க அது ஆன்லைனில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் எல்லா கல்லூரிகளிலும் நாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் அந்த தேர்வுக்கான அட்டவணையை நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ